ரசூலுல்லாஹ் கேட்டதுப்புறம் சாப்பிடுவோம், அறுத்து விடுவோம், அறுக்காம செத்து போச்சுன்னா வீணா போயிருமே அப்படின்னு அந்த பொம்பளை என்ன பண்ணுது, ஐடியா பண்ணி அந்த ஒரு அந்த சாவுற மாதிரி இருந்த ஆட்டை அறுத்து பிடிச்சிட்டு அறுத்துட்டு கொண்டு வந்த உடனே அப்ப ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், இந்த மாதிரி அந்த பொம்பளை அறுத்துருச்சு, அறுத்து கொண்டு வர முடியாது, சாவு போயிருந்தவனே அறுத்து ஹலாலாக்கிடலாமு கொண்டு வந்திருக்கு, சாப்பிடலாமான்னு நல்லா சாப்பிடுங்க இருக்குன்னு ரசூலுல்லாஹ் பொம்பளை எடுத்து சாப்பிடலாமான்னு கேட்கல, என்ன கேட்கல, அது எப்படி பொம்பளை எடுத்து சாப்பிடுன்னு கேட்டாங்களா, கேட்கல. அதுலயும் பாருங்க, அதுக்கு என்னென்னமோ கண்டிஷன், அவ்வளவு செஞ்சிருக்கணும், குளிப்பு கடமையா இருக்கக்கூடாது, காபத்துள்ளாவை நோக்கி இருக்கணும், அதெல்லாம் கிடையாது, அது அந்த மாதிரிலாம் செஞ்சுக்காம வர கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த பெண்ணு அறுத்துன அந்த பெண்ணு சுத்தமா இருந்துச்சா, மாதவிடா இல்லாம இருந்துச்சா, அதெல்லாம் கரெக்டா விசாரிச்சுட்டேன்னு கேட்டாங்களா, அதெல்லாம் கேட்கல. அறுக்கிறது ஒரு அதுக்கு அறுக்கிறது சாப்பிடுறதா இருக்கும், துணுகைக்கு உள்ள சரத்தெல்லாம் அறுக்கிறதுக்குன்னு சொல்லக்கூடாது, துணுகைக்குன்னு சில சரத்துகள் மார்க்கத்தில் இருக்கும்போது இருக்கணும், குளிப்பு கடமை இல்ல கடமையான குளிப்பு இல்ல நீங்க இருக்கணும், இதெல்லாம் எதுக்குள்ள சரத்து, துணுகைக்கு உள்ள சரத்து, துணைக்கு உள்ள சரத்து எல்லாம் கொண்டு போய்கிட்டு ஆட்டா இருக்கிறதுக்கு கோழி இருக்கிறதுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடாது, அப்படி மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. யார் ஒன்றும் வளர்க்கலாம், சுத்தம் இல்லாட்டாலும் நம்ம சுத்தம் இல்லை நினைக்கிறோமே, அந்த மாதிரியா இருக்கலாம், குளிக்காமையும் இருக்கலாம், உள்ள செய்யாம இருக்கலாம், ஆம்பளையும் இருக்கலாம், பொம்பளையும் இருக்கலாம், பிஸ்மில்லா சொல்லணும், அவ்வளவுதான், யார் வேண்டாம் சொல்லலாம், அதை சொல்லி நினைக்கிற வேண்டியது, அறுத்து கொள்ள வேண்டியது, இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இதை பற்றி ஒரு மூணு நாள் வாரத்துக்கு ஓடும் விஷயங்களா, கால்நடைகளுக்கு நமக்கு உள்ள விஷயங்கள் வெறுமனே இல்ல, எது எதை திங்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு, எது எதை திங்க கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிற, அதுக்கு யாரோட பத்தா கட்டுறோம் அதை தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது, எத்தனையோ மார்க்கம் ஹலாலாக்கின உயிரினங்களை ஹராம் நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம், எத்தனை ஹராமான உயிரினங்களை ஹலால்னு சொல்லி தப்பா வழங்கி வச்சிருக்கிறோம், இப்படியான பல விஷயங்கள் கால்நடைகளை குறித்து இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதுல இருந்து நினைச்சுக்கிறோம். அடுத்து ஒரு சகோதரர் இஸ்லாத்துக்கு ஒரு சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்து வர்றாரு, அவர் வாங்கமா, அப்புறமேல ஒரு நிக்காக ஒன்று இருக்கிறது, வந்துட்டாங்க பாத்துக்கலாம், என்ன பெருமா உங்க பேரு, சரி சரி, நமக்கு ஊர் இந்த புளியந்தோப்பா, கன்னியாகுமரியா, கன்னியாபுரமா, மெட்ராஸ் அப்படியா, சரி சரி, இஸ்லாத்துக்கு படிச்சிருக்கீங்களா, ஒன்னும் படிக்கல, சரி, அவங்கள பார்த்து சொல்ற மாதிரி சொல்லுவேன், உங்களுக்கு சொல்றேன் வணங்குதா, அவங்கள பார்த்து சொல்ற மாதிரி சொல்ற, யாருக்கு உங்களுக்கு விளங்கிக்கிறங்க, இஸ்லாம்ங்கிறது வந்து இவருக்கு சொல்றதுன்னு விளங்கிக்கிறங்க, வணங்குதா, உங்களுக்கு தெரிஞ்சா இருக்கலாம், இஸ்லாம்ங்கிறது வந்து ரெண்டு விஷயத்தை நம்பணும், இதுல நம்பணும் ரெண்டு விஷயம், ரெண்டு கொள்கையை நம்பினா தான் அதுக்கு என்னது இஸ்லாம். ஒன்னு என்னன்னு கேட்டா, கடவுள் ஒரே ஒரு கடவுள், கடவுள் ஒரு கடவுள் தான், மொத்த உலகத்துக்கும் ஒரு கடவுள் தான், முஸ்லீமுக்கு ஒரு கடவுள், இந்துக்கு ஒரு கடவுள், கிறிஸ்து அதெல்லாம் கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கடவுள் யாரு தான், ஒரே ஒரு ஆள் தான், ஒழுங்குதா, தமிழ்நாட்டுக்காரனுக்கும் அவர் தான் கடவுள், மலையாளிக்கும் அவர் தான் கடவுள், கன்னியாபுரத்துக்கும் அவர் தான் கடவுள், மன்னடிக்கும் அவர் தான் கடவுள், அமெரிக்காவுக்கும் அவர் தான், அப்படி நம்ப நம்புறீங்களா, மொத்த உலகத்தையும் படைச்சது யாரு, ஒரே ஒரு ஆள், ஒழுங்குதா, அவனுக்கு பேர் அல்லாஹ், கடவுள் நம்பணும், ஒரு கடவுள் தான் உலகத்தில், ரெண்டு கடவுள் நம்பினா அவர் முஸ்லீம் ஆக மாட்டார், மூணு கடவுள் நினைச்சா அவர் முஸ்லீம் இல்ல, இதுல கவனமா இருக்கணும். ரெண்டாவது வந்து, கடவுள் நம்ம ஒருத்தர் நம்பிட்டோம்னு சொன்னா, கடவுளுக்கு பொண்டாட்டி கிடையாது, கடவுளுக்கு யாரும் இல்ல, பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி கிடையாது, பொண்டாட்டி அப்பாட்டி எதுவுமே கிடையாது, கடவுளும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது, கடவுளுக்கு யாரும் இல்ல, கடவுளுக்கு அப்பா யாரு, அப்பா கிடையாது, கடவுளுக்கு அம்மா யாரு, அம்மாலாம் கிடையாது, கடவுளுக்கு மகன் யாரு, மகன் கிடையாது, மாமா மச்சான் மருமக பேரன் பேத்தி ஒண்ணுமே கிடையாது, கடவுளுக்கு யாரு இல்ல, அவன் தனித்தவன், கடவுள் யாரு, தனித்தவன் அவன் மட்டும்தான், கடவுளுக்கு என்ன இல்ல, கீழையும் உறவு கிடையாது, மேலையும் கிடையாது, அத்தாப்பா தாத்தா பாட்டி அதெல்லாம் கிடையாது, மகன் பேரன் இருக்கான்னா அதுவும் கிடையாது, இது நம்புறீங்களா, சரி, அது மட்டும் பத்தாது, இன்னும் நம்பணும், கடவுள் நம்பினது மட்டும் இல்லாம நமக்கு பலவீனங்கள் இருக்கு, மனுஷனுக்கு என்ன இருக்கு, வீக்னஸ் இருக்குல்ல, நான் நிக்கிறேன், எவ்வளவு நிக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட நிக்கும், அப்புறம் என்ன செய்வேன், டயர்டாயிருவேன், நீங்க எப்படி நின்று இருக்க முடியுமா, இவங்க நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன், இப்ப நிப்பி நாளைக்கு வரைக்கும் நிக்க முடியாது, அப்ப மனிதன் நெஞ்சிருவான், டயர்டாயிருவான், கடவுள் டயர்டாக மாட்டார், அந்த காலத்தில இருந்து கடவுள் அந்த ஆதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அம்புட்டுவலையும் பார்த்துட்டு இருக்காரு, டயர்டாவல, சோர்வாவல, அசதி ஆவல, அசதியும் இருக்காது, கடவுளுக்கு என்ன இருக்காது, அசதி இருக்காது, நீங்க எத்தனை மறந்துடுறீங்கல்ல,
கடவுள் மறக்க கூடாது. மறந்த உருப்படுமா உலகம்? நம்ம பாட்டு கடவுள்கிட்ட ஏதாவது கேட்போம், அவர் மறந்துட்டாரு என்ன செய்யறதுன்னு தெரிய வருமா? கடவுளுக்கு என்ன வரக்கூடாது? கடவுளுக்கு மறதி வரக்கூடாது, கடவுளுக்கு அசதி வரக்கூடாது, கடவுளுக்கு நோய் வரக்கூடாது, கடவுளுக்கு பலவீனம் வரக்கூடாது, கடவுளுக்கு பசி வரக்கூடாது, கடவுளுக்கு தாகம் வரக்கூடாது, கடவுளுக்கு மலஜலம் வரக்கூடாது. கடவுள்கிட்ட போகும்போது பாத்ரூம் போயிட்டு வந்துடலாமா? கடவுளேன்னு கூப்பிடுறோம், இருடா பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா கடவுளா இருப்பார் அவரு? அப்படி சொல்லக்கூடாது கடவுள். அப்ப கடவுளுக்கு என்ன வரக்கூடாது? மலஜலம் வரக்கூடாது. கடவுள் கிழவனா போகலாமா? அன்னைக்கு முடிஞ்சுப்பா என்ன வயசா போய் போலாம் வராது எப்படின்னு சொல்லலாமா கடவுள்? கடவுள் என்ன ஆகக்கூடாது? முதுமையாகக்கூடாது, எந்த வீக்னஸும் இருக்கக்கூடாது. கடவுள் என்ன இருக்கக்கூடாது? ஒரு பலவீனமும் இருக்கவே கூடாது. அவர் தான் யாரு? கடவுள். இந்த உலகத்தை எல்லாம் எல்லா நேரமும் படைச்சி வருவார், தூங்கவே மாட்டார் கடவுள். 24 hours வேலை செஞ்சிட்டு இருக்கிறாள் யாரு? கடவுள். அப்படி நம்புறீங்களா? அதை மாற்றமே இருக்கக்கூடாது. அந்த ஒரு கடவுளை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. மா உசுரோட உள்ளவன் வணங்கக்கூடாது, இறந்தவர்களை வணங்கக்கூடாது, மன தலைவனை வணங்கக்கூடாது, தாய் தந்தையை வணங்கக்கூடாது, மதகுருமார்களை வணங்கக்கூடாது, சாமியார்களை வணங்கக்கூடாது. எதையும் அந்த ஒரு கடவுளுக்கு தான் வணங்கணுமே தவிர எவங்காலும் விழக்கூடாது. முஸ்லீம் ஐடியன்னு வைங்க, அப்படி காலில் தலைவர்கள் காலில் விழுகிறாங்களே, அது முடியாது. முஸ்லீம் வந்து ஒரு காலத்திலேயும் விழக்கூடாது, மான மரியாதையோடு நிக்கணும். அப்படி இருப்பீங்களா? இதுதான் ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது நம்பிக்கை என்னன்னு கேட்டா, இந்த ஒரு கடவுள்னு நம்ம சொல்றோம்ல, இது நம்மளா கண்டுபிடிச்சிக்கிட்டது இல்ல. முத முதல்ல கடவுள் படைச்சாரு ஒரு மனிதர், அவர் சொன்ன கொள்கையே இந்த ஒரு கடவுள் கொள்கை தான், சரிதானா? அவருக்கு அப்புறம் அடுத்த சொன்னாங்க, அடுத்து சொன்னாங்க, அடுத்து சொன்னாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொன்னாங்க. இதுல கடைசியா சொன்னவர் யாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் முகமது நபின்னு சொல்றோமே, அவர் என்ன பண்ணார்னு கேட்டா, அவருக்கு வந்து நிறைய பேர் வந்தார், அவங்க எல்லாம் அந்த ஒரு கடவுள் சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணி விட்டாங்கன்னா, அவங்களே அந்த ஆளுகளை கடவுளாக்கி விட்டாங்க. இப்ப நான் ஒரு கடவுள்னு சொல்றேன்னு வைங்களேன், என்னவே கடவுளாக்கி போடுறது, இப்படி செஞ்சுட்டு போயிட்டாங்க. கடைசியா வந்தவர் யாரு? முகமது நபி. அவர் கடவுள் ஒருத்தர் சொன்னாரு, அந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணாரு, அதுக்காக அடி உத வாங்கினாரு, பெரிய தியாகம் பண்ணாரு, தன்னை அர்ப்பணிச்சாரு. உலகத்தில் இதுக்காக எந்த நன்மையும் எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள்ட்ட இருந்து காசு பணத்தை கேட்கல, உங்கள்ட்ட இருந்து பதவியை கேட்கல, புகழை கேட்கல, ஒண்ணுமே எதிர்பார்க்கல. இருக்கிற காசையெல்லாம் அழிச்சார். கோடீஸ்வரரா இருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு மௌத்தா போகும்போது அடமான வச்ச நிலையில சட்டை அடமான வச்சு மூத்த போனார். அதான் அவருடைய நிலைமை. அப்படி உழைச்ச ஒரு தலைவர் உலக வரலாற்றுல கிடையாது. அவரை தலைவராகவும் நமக்கு வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொள்ளும். அவர் ஒரு ஆள் தான் உலகம் பூரா தேடி பார்த்தாலும் ஏமாத்தாத தலைவரா இருக்காரு. எவனை பார்த்தாலும் ஏமாத்திட்டு போயிடுறாங்க, எவனை பார்த்தாலும் நம்மளை ஏமாத்திடுறாங்க. அவர் ஒரு ஆள் தான், யாரையுமே ஏமாத்தவே இல்லை. அப்ப அந்த மாதிரியான ஒரு தலைவராகவும் வழிகாட்டியாகவும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபிகள் நாயகத்தை முகமது நபியை நம்பணும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முகமது நபி அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். முஸ்லீம் ஆயிட்டீங்க, பெரிய சடங்கு முக்கியம் எடுக்க வேண்டிய மஞ்சத்தன்ல சொன்னோன்னு நம்பிட்டீங்கல்ல, நம்புனா முஸ்லீம். அவ்வளவுதான், பிறந்தா முஸ்லீம் கிடையாது. முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தது நம்பலன்னா முஸ்லீம் இல்ல. எங்கேயோ பிறந்து நீங்க நம்பிட்டீங்கன்னா நீங்க யாரு? முஸ்லீம். இதை நம்பினா தான் முஸ்லீம். இதை நம்புறீங்களா? உறுதியா சந்தேகம் இல்லாம நம்புறீங்களா? அல்ஹம்துலில்லா. உங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கு? நீங்களா உங்களுக்கு நண்பர்கள் பிடிச்ச பேர் இருக்கா? அப்துல் ரஹ்மான் வச்சாங்களா? அழகான பேரு. அப்துல் ரஹ்மான் அர்த்தம் தெரியுமா? கடவுளுக்கு அடிமை. சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். ரைட். உங்களுக்கு என்ன? மீரான். மீரான் தலைவர் அர்த்தம். மீரான்ங்கிறது பார்சி மொழி. அது பார்சி மொழியில் என்ன அர்த்தம்? தலைவர் அர்த்தம். முகமது மீரான் அப்படி வச்சுக்கிறீங்களே, புகழ முகமது மீரான் வச்சுக்கிறோம். முகமது மீரான் முகமதுனா புகழப்பட்டவர், மீரான் தலைவர். எல்லாருக்கும் தலைவர் ஆகணும். நீங்க அவங்களும் வழிகாட்டணும். வழங்குதா? வேறமா மற்றவங்களுக்கு பயந்துட்டு கூடாது. பள்ளிவாசல்ல போய் முதல் வருஷம் போய் நிக்கணும், அவங்களும் அடுத்த வருஷம் நிப்பாங்க. உரிமை விட்டுக் கொடுக்காது. தலைவரா நாளைக்கு என்ன செய்யணும்? நீங்க வரணும். வந்துடுவீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர்.